அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக நாம் உடல் எடை குறைப்பதற்கும் முறையற்ற மாதவிடாயை சீர் செய்வதற்கும் அதற்கான காரணங்கள், அதை போக்கிக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை அதிமதுரத்தை பற்றி பல அரிய மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அதிமதுரம் 5 கிராம், சிற்றரத்தை 5 கிராம், ஜடாமஞ்சள் 5 கிராம், சீரகம் 5 கிராம், வெற்றிலை எண்ணிக்கையில் 2, குறுந்தொட்டி வேர் 5 கிராம், சிறு வெங்காயம் தோல் உரித்தது எண்ணிக்கையில் 5. அளவுகளின்படி இருப்பதை மருந்தாக மாற்றப்போகின்றோம். இதற்காக 100 மில்லி நீரை மிதமான சூட்டில் காய்ச்சலாம். அதிமதுரத்தை 1-2 இடித்து சேர்க்கலாம். இடித்த அதிமதுரத்தை மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில் சேர்க்கலாம். சீரகம், சிற்றரத்தை, ஜடாமஞ்சள், தோல் உரித்த சிறு வெங்காயம், குறுந்தொட்டி வேர்பொடி, வெற்றிலை, நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நீரில் நன்றாக கொதித்து தன்னுடைய மருத்துவ குணங்கள் அனைத்தும் நீரில் இரண்டர கலந்துவிட்டிருக்கும். இவற்றை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான இந்த கஷாயத்தை நன்கு ஆற வைத்து மாதவிடாய் ஏற்படுகின்ற காலங்களில் மட்டும் காலை அல்லது மாலை ஏதேனும் ஒருவேளை 20 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக உடல் எடை குறையும், முறையற்ற மாதவிடாய் சீர் செய்யப்படும், கருப்பை குற்றங்கள் அத்தனையும் நீங்கும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடைய பெண்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.